சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து பார்த்து சிரிக்கும்படியான பல குறும்பு சீட்டைகளை கொண்ட கார்ட்டூன் தான் டாம் அண்ட் ஜெரி. 50களின் முற்பகுதியில் உலகளவில் பிரபல்யமான சிறுவர்கள் மட்டுமல்லாமல் பெரியவர்களின் கவனத்தையும் ஈர்த்திருந்த அமெரிக்க கார்ட்டூனான டாம் அண்ட் ஜெரி முதன் முதலாக கார்ட்டூன் கலைஞர்களான வில்லியம் ஹானா மற்றும் ஜோசப் பார்பேரா ஆகியோரினால் 1940 பல தொடர்களை கொண்ட தொடர் குறுந்திரைப்படமாக உருவாக்கப்பட்டு தொகுக்கப்பட்டுள்ளது. டாம் அண்ட் ஜெரி ஆரம்ப காலங்களில் புஸ் கேட்ஸ் த போர்டு என்ற பெயரிலே அழைக்கப்பட்டது. வெளிவந்த காலத்திலேயே உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்த டாம் அண்ட் ஜெரியின் பிற்காலங்களில் வெள்ளித்திரையில் திரையிடல் நிமித்தம் நெடுநீள திரைப்படமாக பல்வேறு இயக்குநர்களினால் இயக்கப்பட்டு வெளிவந்திருந்தாலும் டாம் அண்ட் ஜெரியின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாம் மற்றும் ஜெரி ஆகிய பிரதான கதாபாத்திரங்களை வடிவமைத்த ஜெனி டேச் ஆவார். திரைப்படமாக வெளியானதன் பின்னர் 1940 தொடக்கம் 1950 இடைப்பட்ட காலப்பகுதியில் சுமார் 9 சிறந்த உயிரூட்டப்பட்ட இயங்கு படத்திற்கான அதாவது அனிமேஷன் படத்திற்கான விருதை டாம் அண்ட் ஜெரி தனதாக்கிக் கொண்டது. கதாபாத்திர வடிவமைப்பு, நேர்த்தியான ஒழுங்குபடுத்தல், திரைக்கதை போன்றவற்றிற்கு மேலாக பின்னணி இசை டாம் அண்ட் ஜெரிக்கு பாரிய அளவில் வலுவூட்டியுள்ளது. தொடக்கத்தில் ஸ்காட் பிரிட்லே பின்னணி இசை வழங்கியிருந்தார். ஆர்கெஸ்ட்ரா முறையிலான பின்னணி இசை கதாபாத்திரங்களின் அசைவு நயங்களுக்கு ஏற்ப கையாளப்பட்டிருக்கும். மேலித்தைய இசை கருவிகளின் மூலம் உருவாக்கப்படும் இசை மற்றும் நயமிக்க ஓசைகள் என்பன வசனங்கள் இல்லாத குறையை நிவர்த்தி செய்து பார்ப்பவர்களை பிரமிப்பியூட்டியுள்ளன. பொதுவாக பூனைகளால் தொல்லைகளுக்குட்படும் எலிகள் போன்றல்லாமல் இங்கு எலியினால் பிரச்சனைகளுக்குட்படும் பூனையை சித்தரிக்கும் மாறுபட்ட கோணத்தில் கதைக்களம் அமைந்திருக்கின்றமை டாம் அண்ட் ஜெரியின் உலகளவிலான வெற்றிக்கு பிரதான காரணியாகும். எப்போது பார்த்தாலும் முதல் தடவை பார்ப்பது போன்ற புத்துணர்ச்சியை தரக்கூடிய டாம் அண்ட் ஜெரியில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்தை எங்களோடு கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.